ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தமிழ் கப்பல் கேமர்ஸ். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன கேம் பண்ண போகிறோம்னா ஜிடிஏ ஃபைவ் பண்ண போகிறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் ஃபைவோட முடிச்சிருந்தோம், இன்றைக்கி பார்ட் சிக்ஸ் பண்ண போகிறோம். பார்ட் ஃபைவ்ல என்னச்சுன்னு சிம்பிளாக சொல்லிடுறேன். நம்ம அந்த மார்ட்டின் மெட்ராஸோ அவருக்கு வந்து வீடு கட்டித்தரணும் அப்படின்னு அவர் மிரட்டி விடுவார் மைக்கில். அதனால் அவர் ரிட்டையர்மெண்ட் விட்டுட்டு திரும்பவும் திருட தொழில் வந்துடுவார். அதனால் லெஸ்டர் கிட்டே வந்து ஹெல்ப் கேட்பார். அவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு பிளான் போட்டு கொடுப்பார். அப்போது அதை திருட, அதாவது ஒரு ஜுவல்லரி ஷாப்பை திருட போகிறோம். அதை எல்லாம் பிளான் பண்ணியாச்சு, ஆள்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ திருடருக்கு ரெடியாக இருக்காங்க. இப்போ உள்ளே போனால் திருட்டு தான். சரி, ஓகே. இப்போ வீடியோ ஆரம்பிக்க முன்னாடி ப்ரீமியர் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ. அதுக்கப்புறம் யாராவது வீடியோ வந்து பாதியிலேருந்து பார்க்காதீங்க. இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறவங்கன்னா இதை பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் பாருங்கள். ஜிடிஏ ஃபைவ் பார்ட் ஒன் பார்த்தீங்கன்னா தான் இந்த கதை புரியும். ஒருவேளை புரிய பார்த்தவங்களாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதனால் செக் பண்ணி பாருங்கள், பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, சரி, நம்ம கேம்குள்ளே போயிடலாம். ஆ, வாங்கப்பா, போகலாமா? ஏண்டா சும்மா பட்டன் செக் பண்ணிட்டு இருக்கேன்ப்பா. ஓ, ஓகே ஓகே ஓகே. ஓ, போன வாட்டி மாதிரி ஆயிட கூடாது. ஆயிட கூடாது. சரி, பிராங்க்லின் நேரிட்டார் நம்ம கூட. போமா? மத்தவங்க இந்த வண்டியில வந்துருவாங்களா? ஆமா. ஓகே, அதிகமா கேஸ் போட்டா செத்து போயிருவாங்களாம்ப்பா. அப்படியே ஒரே ஒரு கேஸ் தான் போடும். கத்துக்கிட்டேன் ஐயா, கவலைப்படாதீங்க, நான் கேர்ஃபுல்லா பாத்துக்கிறேன். உனக்காக என் கழுத்தை வெளியில் நீட்டியிருக்கேன், அதாவது உனக்காக ரிஸ்க் எடுத்திருக்கேன். ஏன்னா இவரை முதல்ல திருட்டு வேலைக்கு வந்து பிராங்க்லினை இவர் தான் கூப்பிட்டு போகிறாரு. பிராங்க்லினுக்கு ஏதாவது வேலை தெரியுமான்னு தெரில, அவர் நம்பி இவரை உள்ளே கூப்பிட்டுட்டாரு. அதான் பார்க்குறாரு, அதான் சொல்கிறாரு. அந்த மாதிரி உன்னை நம்பி தான் நான் இதுக்கு இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதான் அப்படி சொல்கிறாரு. புரியுது, புரியுது. கழுத்தை நீட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு அவரு. அவங்க ஊர் ஸ்டைல்ல போகணும். பகல் இருங்க, இருங்கடா இருங்கடா இருங்கடா, ஒரு நிமிஷம் போய்க்கிறோம். இவனே இப்பதான் ஆச்சரியமா எந்த வண்டியும் இடிக்காம போயிட்டு இருக்கான். அதான் ஆச்சரியத்துல பாத்துட்டு இருக்கேன் நானு. எக்கச்சக்கமா இருந்துச்சுல, அதனால அவங்க சூஸ் பண்ணிட்டோம்ல, அதனால நிறைய காசு கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப வந்து நிறைய பேருக்கு அந்த ஸ்கில் கம்மியா இருக்கும், அவங்களுக்கு வந்து காசு கம்மியா தான் குடுக்கற மாதிரி இருக்கும்ல. அவங்கள யூஸ் பண்ணி பண்ணனா நம்ம அவங்களோட ஸ்கில்ஸ் லெவல் ஏறுமா. கட்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஆனா ஸ்கில்ஸ் ஏறிடுமா. நம்ம அதை தப்பு பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோமா? காசு போச்சா? காசு நல்லா புடிங்கி போனவ. சரி, எங்க மாட்டிட்டு போடணும்னு ஒரு பயம் தான். ஃபர்ஸ்ட் திருட்டுல, அடுத்து திருட்டுல கம்மி பண்ணி போடுறோம். அடுத்த வாட்டி உஷாராயிக்கலாம். வந்துட்டோமா? ஓ, வெண்டிலேஷன்ல கேஸ் தூக்கி போடணுமா? சரி, ஸ்லீப்பிங் கிளாஸ். பிராங்க்லின் தான் அதை பண்ண போறாரு. நம்ம இங்க தான் போய் செக் பண்ணி ஒரு போட்டோ எடுப்போம் அந்த வெண்டிலேஷன் இதை போய். ஆமா, இல்ல, ஆமா, மைக்கேல் போய் செக் பண்ணுவாரு. பூச்சி மருந்து இது இந்த ட்ரெஸ் போட்டிருக்காங்க, பூச்சி மருந்து அடிக்க போறோம் அப்படின்னு இன்ஃபார்ம் பண்றாரு. அப்போ எல்லாரும் ஆட்டோமேட்டிக்காக கீழே இறங்கி போயிடுவாங்க. அந்த யூஸ் பண்ணி இப்போ உள்ள போயிட்டாங்க. ஏன்னா செக்கும் பண்ண மாட்டாங்க இவங்க. இவங்க வந்து மருந்து அடிக்கிற, அதாவது பூச்சி தானே கொல்ல போறாங்கன்னு நினச்சிப்பாங்க வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு. ஆனால் நம்ம அது பண்ண போகிறது இல்லை, கொல்ல அடிக்க போகிறோம், திருட போகிறோம். நீ எவ்வளோ தூரம் போகணும்? அங்கே தள்ளி இருக்குப்பா. ஆ, நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களாப்பா. இருங்கடா, வரோம். எங்கே இருக்குன்னு தெரியல, தேடி வர. இங்கே தான் இருக்கு. ஆ, வந்துட்டோமா? கிட்ட இருக்கா? இதுதானா? இது மேலே ஏறணும். இங்கே இருந்தால் நம்ம ஃபோட்டோ எடுப்போம். ஞாபகம் இருக்கு, ஞாபகம் இருக்கு. ஆமாப்பா, இங்கே தான் ஃபோட்டோ எடுப்போம். ஆ, வந்துட்டோம், வந்துட்டோம். ஆ, அங்கே தூக்கி போடணுமா? இந்த மஞ்சள் கலர்ல காட்டுது பாரு.
கேஸ் எடுத்தாச்சு. பொசிஷன் அடினு குறி வைக்கிறேன். அட்ட போட்டுறியாப்பா. ஐயா ஐயா பேசாதீங்கயா மிஸ் ஆயிரும். ஐயோ இதுக்கு தான் பேசாதீங்கயான்னு மிஸ் ஆயிடுச்சரோ. போடு கடக் இல்லையா அய்யோ குறி வச்சிருக்க கரெக்டா டேடே ஆ போட்ட போட்டியா சூப்பர் ஐயா வேலைய முடிச்சிட்டேன் கச்சிதமாக முடிச்சு விட்டேன் ஓடு ஓடு மூணாவது இதல தான் கரெக்டா போட்டேன் சூப்பர் நல்ல வேலை இப்போ எக்ஸ்ட்ரா நிறைய போட்டனா செத்து போயிரும் அப்படியே இன்னொரு போட்ட காலியா ஆமாப்பா ஐயோ வேணாம்டா ஆ வந்திருச்சுப்பா ஆ வந்திருச்சு போக வருது ஸ்லீப்பிங் கேஸ் வருது நான் ஏசிய ஃபிக்ஸ் பண்ண சொன்னனே மைக் போட்டு வந்துச்சு என்ன போ நடந்துட்டு இருக்கு எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க தூங்கு 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 தூங்க போறாங்க தூங்கு தூங்கு வந்துட்டடா ஆ மாஸ்க்லாம் போட்டு ரெடியா ஏய் திருடுங்க திருடுங்க சீக்கிரம் சீக்கிரம் ஏ டைம் இல்லடா சீக்கிரம் எடுத்து போடுங்கடா உள்ள ஐயோ ஆ ஆ ஆ சீக்கிரம் 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 திருடு 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 ஐயோ டைம் இல்லையா ஆமா 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 தம்ம மட்டும் தான் எடுக்கறோம் அவனுக்கு தான் எடுக்க அவன் எடுத்துட்டு இருக்கானு அட இருமா நீ வேற டைம் எண்ணிக்கிட்டு இருக்காத ஐயோ கிளாஸ் கையில குத்திட போடுறா காசு தான் முக்கியம் கிளாஸ் கிளாஸ்ல இதுக்கு குத்துனா குத்திட்டு போடு எடுத்துட்டீங்களாடா எனக்கு இங்க பதட்டமா இருக்கு எடுத்துட்டீங்களாடா யாரனா வந்திர போறாங்கடா பேச்ச போறீங்களாடா சீக்கிரம் எடுத்துட்டு போய் தொலைங்க இதெல்லாம் அதெல்லாம் வேணாமா அந்த செயின்லாம் இருக்கே அது வேணாமாப்பா எல்லாம் எடுத்தாச்சா அது கடக்குதேடா எடுத்துட்டீங்களா எடுத்துட்டு எடுத்துட்டோம் ஆஹா யாரா நீ யாரா நீ போலீஸ் நினைச்சனப்பா ஓ செக்யூரிட்டிப்பா ஓஹோ அவன் ட்ரெஸ் அதான் நீ ஆயிரம் விஷயத்தை ஒரு நாள் மறப்ப அத அத மாதிரி இதையும் மறந்துடு நீ ஓ போ சொல்றான் ஓ நம்ம தான் பைக்ல போனோம் எனக்கே பயமா தான் இருக்கு பெரிய திருடம் பாடம் எப்பறா இவங்களுக்கு சம்பு எங்கடா போறீங்க எங்க போறீங்கடா இதுக்குள்ள ஆ டனல் டனல் ஓஹோ ரோட் விட்டுட்டு இப்படி வந்துட்டீங்க ஆமா ஏன் காரால வர முடியாது இல்ல ஓகே ஓகே புரியுது புரியுது ஆமால காரால வர முடியாது இல்ல பிளான் பண்ணி தான் ஐயோ டேய் ஏன்டா இப்படி இடிச்சுக்கற கீழ ஓட்டற வண்டிய அது டனல் அப்படி இருக்குப்பா வந்தா 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 நீ அவ்வளோ தூரம்டா போகணும் இது விட்டு வெளில போகணுமே அப்பா அப்பப்போ ஸ்லோ மோஷனில் காட்ட என்னடா பண்ண இப்போ கொஞ்ச நாள் மிஸ் ஆயிருக்கும் ஆமாம் கொஞ்ச நாள் தான் பரலோகம் போயிருந்துருப்பேன் அதான் ஸ்லோ மோஷன் பண்ணுறீங்க இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கான அப்பா அப்பா அப்போ தீ பொறியே வந்துரும் போல தெரி போறத பத்தலே பயமா இருக்கடா இருக்கு ஏய் என்ன பண்றது நான் என்ன பிக்னிக்கா போறேன் திருடிட்டு போறேன் இவனுங்க ரெண்டு பேரும் எவ்வளவு ஃபாஸ்டா போறானுங்க 42 லட்சம் சும்மாவா அது டாலர் அட உழுதுட்ட என்ன தட்டுச்சு என்ன ஆச்சு டேய் இருங்கடா இருங்கடா ஐயோ விட்டுட்டு போய்டுவாங்க போலயே பா தூக்கு வண்டிய அச்சச்சோ என்ன உழுந்துச்சு ஆஹா தட்டி உழுந்துட்டப்பா அட பாவத்த இவ்ளோ கஷ்டப்பட்டு வந்து இப்படி ஆயிடுச்சேடா கரெக்ட்டா நல்லதா போயிட்டு இருந்துச்சு தட்டிருச்சு அந்த இடத்துல அட பாவத்த டேய் உள்ள இருந்து குடுடா ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்து போடாயினா ஐயோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கொடுத்து போடுவானப்பா ஃபர்ஸ்ட்ல இருந்தா
ஆமா திருடுறதுல இருந்தா இல்ல இல்ல பைக்ல இருந்தா வரும் நினைக்கிறேன் தெரிஞ்சு ஆ டனல்ல கேட்டா ஏன்டா இப்படி பண்ற யூ 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 அப்ப இங்க இருந்தா கொடுத்தா டனல்ல தான் அப்ப நல்லதா நான் கூட பயந்தே போய் நான் ரொம்ப முன்னாடி இருந்தே கொடுத்துடுவாங்க கொடுக்க போறானு இப்பயாவது உஷாரா இருப்பா டேய் நீங்க மட்டும் எப்படிடா இப்படி ஃபாஸ்டா ஓட்டுறீங்க சரி கண்ணு கட்டன தூரவே அத போய்ட்டானுங்களே டேய் கொஞ்சம் மெதுவா போங்கடா பைத்தியக்காரங்களா இவனுங்களால தான் வருது இங்க தான் இங்க இருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணவும் மாட்டேங்கறானே போயிட்டே இருக்கு ஃபாஸ்டா போறானுங்களே அப்பா நீ ஸ்லோவாவே போப்பா ஸ்லோவா போனா நம்ம விட்டுருவாங்கப்பா அப்படியா ஓ இடியல் ஆஹா ஆஹா டேய் போயிராரா போயிராரா மிஷின் வீல்ல இருந்தா பாத போறாங்கப்பா டேய் 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 எங்கடா பயமா இருக்கு எப்படி ஓட்டுறானுங்க மெதுவா போங்கடா அப்படியா ஓ எல்லastype இடிச்சு தள்ளறோம்ப்பா இப்ப இந்த இடத்துக்கு ஏர்க்கன வந்திருக்கோம் தானா ஆமா இந்த அடிக்கடி நம்ம போலீஸ் கிட்ட எஸ்கேப் பண்ணும்போது வரும் போலீஸ் கிட்ட மாட்டனோனா இந்த இடத்துல தான் வரணும் அந்த இடத்துல பாத்துர்க்கேன் அது ஒரு போலீஸ் தரத்துதுப்பா இடிச்சிரு முடிதா இது கூட பரவாயில்லை முதலுக்கு அந்த வண்டி பைக் ஓட்டறது தான் எனக்கு பயமா இருக்குப்பா எவ்வளவோ பரவாயில்லை போல இருக்கு நீ எவ்வளவு தூரம்டா போணும் வந்து ஓ கிளியர் ஆயிருச்சு நினைக்கிறேன் ஆஹா ஓ காப்ப நம்ம கிளியர் பண்ணிட்டோம் ஓ அதாவது ரிவர் எண்ட்ல நம்ம மீட் பண்ணலாம் அப்ப வந்து ட்ரக்ல வண்டி ஏத்திடுங்க அப்படினு சொல்றாரு ஓஹோ ஆ வந்து 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 அடப்பாவிங்க என்ன ஒரு பிளான்டா பைக்க புடிக்க மாட்டாங்கன்னு ஆ வந்துருச்சு இத பண்ணலாம் ஏத்துங்க ஏத்துங்க ஆமா பைக்கல தான போ தப்பிச்சாங்க திருநாவங்களா என்ன ஒரு பிளானிங் டும் டும் பா ஓஹோ பாத்திருக்கல்ல இல்லையா பார்த்தது இல்ல அதனால தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்புறம் என்ன ஓஹோங்கற அந்த படத்துல இருந்து காப்பியா ஓஹோ அப்படின்றேன் அட பாவத்தை தெரிஞ்சிருக்கும்னு நினைச்சேன் டும்னா அந்த திருடுவாங்க அந்த இதுதானே ஹிந்தி படம் போயிட்டே சொல்லும் போது ரைட் கட் பண்ணும் திருப்பி பாத்துடா பாத்துடா ஓகே புரிஞ்சு போச்சா வந்துட்டோம் ஏன்னா லிஸ்டர் அங்க வெளியில தான் நின்றுட்டு இருக்கோம் ஓ எல்லாருமே பிரிஞ்சு போயிருங்க அந்த குரூப் அதான் ஒரு குரூப்பா தான் தேடுவாங்க அது தனித்தனியா போயிருங்க அப்படிங்கிறோம் இங்க இருந்து போங்க அதான் நம்ம தலைய அதாவது எந்த பிரச்சனையும் மாட்டிடாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாரு அதான் நம்ம வீட்டில் செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் அதான் நம்ம மறுபடியும் ஆக்ஷனுக்கு இறங்கிட்டோம் ஆமாம் ரிட்டையர்மெண்ட்டு போதும் எப்படி இருந்தார் மைக்கிள் ரிட்டையர்மெண்ட்டில் அவன் பையன் அசிங்கப்படுத்துறது அவன் பொண்டாட்டி அசிங்கப்படுத்துறது ஐயோ பாவம் தலைவன் வேற மாதிரி வந்துட்டார் ஐயோ அந்த பைக் ஓட்டும் போது தான் ரொம்ப பயமா இருந்துச்சு ஏ பைக் அப்படிப்பா ஆ கொள்ளை அடித்து விட்டோம் கிளீன் ஸ்வைப்பா பிரிச்சு போட்டு ஒரு ஒன்னு விட்டுட்டோமா
ஒரு பாக்ஸை விட்டுட்டு வந்துட்டோம்ப்பா. கம்மியா இருக்கா? ஆமா சரி பரவாயில்ல, விட உயிர் தப்புனதே பெரிய விஷயம். மைக்கிளுக்கு எவ்வளவு? ரொம்ப கம்மிப்பா. அப்படியா? ஓ அந்த மெட்ராஸுக்கு பே ஆஃப்க்கு ஏ அப்போ மொத்தத்தையும் அவனே தூக்கிட்டா. 25 லட்சம் அவனுக்கு கொடுத்துருக்கோம். ஐயோ அடப்பாவி, அட மனசாட்சி இல்லாதவனே. போய் உள்ள முக்காவாசி நம்ம தப்பா வேலை பண்ணும். ஆமா இப்படி ஆயிடுச்சு. எங்க இருக்க? ஸ்ட்ரிப் கிளப்ல இருக்கியா அப்படின்னு கேக்குறான். ஓ அதாவது ஈஸியான வழிக்கு தான் எப்ப பார்த்தாலும் போவியா? அதான் நான் மாறிட்டேன், உனக்கே கண்டுபிடிக்க முடியாது. ஓ பணம் வந்துருச்சுல, தலைவன் வேற மாதிரி ஆயிட்டான். ஓ லிஸ்னர் ஒரு கான்டாக்ட் கிடைச்சிருச்சு. ஓ என் பிளேஸ்ல மீட் பண்ணு அப்படின்னு சொல்றாரு. இரு மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காரு மைக்கிள். கால் பண்ணிட்டேன் இருக்கு. அங்கே போகிறோமா? ஆமாம், அதான் மைக்கிள் தான் இப்போ மெசேஜ் அனுப்பி விட்டுருக்காருல்ல, வீட்டுக்கு வான்னு. கரெக்டாக போகிறேண்ணா. ஆ சரி வர. ஆ கரெக்டாக தான் போகிறேன். லெஃப்ட்டு லெஃப்ட்டு. இந்த லெஃப்ட்டா? டக்கு. ஆமாம் ஸ்ட்ரைட்டாக போ. இருக்கணும். செலிப்ரேட் பண்ண போகிறோம், அதாவது திருடி இது பண்ணுறதுக்கு. இப்போ ஃப்ராங்க்லின் கால் பண்ணது வந்து தனிஷா, அவங்க எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டு. லெஃப்ட்டு சாரி ரைட் ரைட்டு. இதில் லெஃப்ட்டும் கிடையாது இதுவும் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக போ. அப்போ ஒன்று தெரியும்ல? தெரியுது ஓரளவுக்கு. கார் கூட எனக்கு அந்த அளவுக்கு தெரியலப்பா. ஐயோ ஐயோ எம்மா அந்த பைக்கு இருக்குதே, ரொம்ப பயந்துட்டேன். அளவா பண்ணுறது லெஃப்ட்டு. ஓ அப்படியே போயிடலாமா? ஓகே ஓகே. தள்ளி போங்களா. இரு இரு இரு, ஃபோன் சும்மா நோண்டி பார்த்துட்டு இருந்தேன், அதான் பார்க்காம அடிச்சுட்டு இருக்கேன். ரொம்ப கத்துறான். உன்னை ஏன்ப்பா சொல்கிறேன், முன்னாடி ஒருத்தன் போனான். நான் அவனை அவன் முன்னாடி போனவங்ககிட்ட தான் நானும் பேசிகிட்டு இருந்தேன். ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன், அதை தான் சொன்னேன். அவன் டென்ஷனாகி திட்டுறான். வந்துட்டான் நினைக்கிறேன். வந்துட்டோம்ப்பா. அப்பா அடி வந்துட்டோம். இவர் இங்கே தான் இருக்கிறாரா? ஆமாம் அவரோட வீடு தானே அது. அவரை தேடி வந்திருக்கோம். இந்த இடத்த ஞாபகம் வருது, அவர் அடி வாங்க ஞாபகம் தான் வருது எனக்கு. போட்டு வெளி வெளி வெளுத்தாங்கல்ல. இங்கேதான் இருக்காரா? ஏடா கூப்பிடலாம் மாட்டியா, நேரா உள்ள போயிட்டான். ஆ இங்கதான் இருக்காருப்பா. ஓ இங்க வந்துட்டியா? நம்ம எல்லாருக்கும் நல்லா தானே இருக்கோம். நம்ம பண்ணிட்டோம். ஆமா நம்ம பண்ணிட்டோம். இந்த அதான் நம்ம செலவழிக்கிற அளவுக்கு இப்போ காசு இருக்குது பாதி அளவுக்கு. அந்த மெக்சிகன் சைக்கோக்கு கிட்ட கொடுத்தாச்சு பாதி. ஆமாப்பா அந்த கிரிக்கன் வாங்கிட்டான். உனக்கு என்ன பிரச்சனை டேவி? ஓ உன்னை பார்த்து ரொம்ப ஆச்சு. ஓ டிராவல் என்னாச்சு? ஏய் இவன் தான்ப்பா நம்மளை சுடுவான் ஸ்டார்டிங்கில். ஒரு இவன் தான் எஃபிஐ ஏஜென்ட்டு. அதான் டிராவல்லாம் செத்துருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் ஓடுவார்ல போலீஸ்காரர்கிட்ட, மாட்டாமல் ஓடுவார்ல அவர். அவரை கேட்குறாரு அவன் எங்கே இருக்கான்னு. என்னாச்சு? என்ன பார்க்க போகிறீங்களா? ஓ நியூஸில் போடுறாங்கப்பா. ஏ அந்த செக்யூரிட்டிக்காரன் இருக்கானே. ஓ எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது.
ஓ அவரும் அந்த நியூஸை பார்த்துட்டு இருக்காரு. சொல்லி கொடுத்துருவான் போல இருக்கேப்பா. ஆஹா, ஒரு உயிரோடு தான் இருக்காரு. ஓ ஜானி, பண்ண வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். ஓ மறுபடியும் எங்க என்னோட அதாவது லவ்வர் போல இருக்கு. நான் எத்தனை வாட்டி சொல்றது, அதான் நீ சரியே பண்ண மாட்டேங்கிற. விட்டுரு விட்டுரு. ஓ ஜானி விட்டுரு விட்டுரு, வேண்டாம். டேய் வாட்ட தான் நான் பேசுறேன், பச்சிவாயா அப்படின்னு சொல்ல. இல்ல கெட்டாத பேசணும், நான் அதை மாத்திட்டேன். தமிழ் கேமிங் அதை சொல்லுவாங்க. அதில் ஓ உனக்கு என்ன பிரச்சனை, என்ன பண்ண போவாங்க? ஓ இது உனக்கு காமெடியா இருக்குன்னு நினைக்கிறியா? டிரைவர் அவனை விட சொன்ன, வாய மூடு ரான் அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன அவ்வளோ லவ் பண்ணுறேன் ஏ, எனக்கு தெரியும் தெரியும். ஆ அது ஒன்றும் இல்லை, எல்லாமே சொதப்பிடுச்சு, எனக்கு தெரியும். எனக்கு எனக்கு கட்டிப்பிடி. நான் சொல்றாஜா எம்பிபிஎஸ் போச்சுடா. என்னடா பண்ணுறான்? ஓ மண்டையில் இருந்துச்சோ. ஆ பாவி, ஐயோ. ஆ யாருக்கிட்ட பேசுகிறேன் நினச்சிக்கிட்டு இருக்க? யாரு? நான் தான் வந்துட்ட பேசுவேன். அதான் என் மூஞ்சிக்கிட்ட வந்துடாத. அதான் உன்னோட ஆவியை என்கிட்ட வந்துடக்கூடாது. ஆவியா? கொண்டுட்டான்பா. ஐயோ கொண்டுட்டானா? அதைத்தான் அப்படி சொல்றாரு அவரு. உன்னோட ஆவி கூட இங்க வந்துடக்கூடாது. பாவி, மிதிச்சே கொண்டு விட்டானேடா. ஆமா. ஆ செம டென்ஷன்ல இருக்காரு. எங்கப்பா போறான் இவன் இப்போ? எங்கேயோ போகிறாரு. ஏதோ சொன்னார், கவனிக்கலையே. இன்னும் இவனெல்லாம் ஏறி உட்காந்துக்கிட்டானே. ஆமாம், இவனெல்லாம் நண்பர்கள் நினைக்கிறேன். அவரோட ஃப்ரெண்டா? ஆமாம். கிராப்ஸ்டு, க்ரோ டு கிராப்ஸ், அந்த இடத்துக்கு போகணுமா? இந்த சைடு தானே? இப்போ எதுக்கு அவன் போகிறான்? ஓ நான் அந்த பேயை பார்த்துட்டேன், அவன் பேர் மைக்கேல் டவுன்லி. அவன் வந்து லாஸ் ஸ்டாண்டர்ஸ்லாம் இருக்கான். ஓ தெரிஞ்சு போச்சுப்பா. தெரிஞ்சு போச்சா? போச்சு. என்னோட கசின் அங்கே தான் இருக்கான் அப்படின்னு நினைத்து சொல்கிறான். காசு எடுத்தது தெரிஞ்சு போச்சா? அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டான் நம்ம தானே. அப்ப நம்ம கிட்ட இருந்து புடுங்கிறதுக்கு வரானாப்பா? இல்லப்பா, இவனை ஏமாத்தி மைக்கேல் வந்து இவனை இவரையே ஏமாத்தி செத்த மாதிரி ஆக்ட் பண்ணிட்டாரு. ஓகே ஓகே. அவர் வந்து அந்த FBI ஏஜென்ட் கூட சேர்ந்து அவன் கூட இருக்கவங்களே கொலை பண்ண வச்சிட்டாரு. டேய் வாய மூடிக்கிட்டு வண்டி ஓட்டுங்களா. கயாமையா கயாமையான்னு பேசிட்டு இருக்கீங்க. மழை எதுவும் பெஞ்சுதா? பெஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஈரமா இருக்கு ரோடு. பெஞ்சிருக்கும்பா, பெஞ்சிருக்கும். அங்க பெஞ்சிருக்கா இங்க பெஞ்சிருக்குமா இருக்கும். மான் ஓடுதுப்பா. எங்கடா ஓடுச்சு? அங்க சைடுல வந்து மான்லாம் ஓடுது. கொண்டு போடாதீங்களா? ஓ மான்லாம் இருக்கு, மான் வேட்டையெல்லாம் பண்ணலாம் போல இருக்க. ஓ ஆக்சுவலி, ஓ நான் பார்த்தேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் மோசமாக பேசுகிறாரு. ஓ அவங்ககிட்ட இனியும் மறுபடியும் இது பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஓ ஏன் அவங்ககிட்டே கேள? ஓ காலில் சதை மாட்டியிருக்குல்ல, அது அவர் அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி. ஓ அவங்களாம் அவங்களோட ஆட்கள், ஏன்னா நீ செத்து போயிட்ட அப்படி தானே? பாவத்தை வெறியேற்றி விடுறாருப்பா. அதான் உனக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஆ
அதான் நீங்க ஏதோ சொல்ல விரும்புறீங்களா? கிளம்புறான். ஆஹா, ஓடுறாங்க. ஐயோ, துரத்துறான்பா. தெரியுதா? டிரைவர் வேற லெவல். என்னமோ நடந்து போதாங்க. என்னடா அது, குட்டியா ஓடுது. நரியா? நரியா? புழுதி பறக்குது. ரெண்டு பேரும் ஒரு ரூட்ல போறானுங்களா? எப்படி பிடிக்கிறது? உனக்கு தெரியலையா? வேடு செத்து போயிட்டானா? அடப்பாவி, சொங்கி அங்க போய் உட்கார்ந்து இருக்கான் பாரு. விடு விடு, இன்னைக்கு ஆனா எத்தா டெய்லி நடக்கிறது தானே. ரிப்பெல்லாம் எங்களுக்கு சக்கஞ்சம். நான் சாவலையா? செத்தது அவன் செத்து போயிட்டான்பா. தெய்வனால தான்ப்பா. டேய், ஒழுங்கா உட்காரண்டா, உயிரை வாங்குற. திருப்பி இவனுங்கள துரத்துணுமா? பிடிச்சி போடலாம். சீக்கிரம் இப்பவே டக்குன்னு சுட்டு போடுப்பா. ரொம்ப தூரம் இழுத்துட்டு போவாத. நாம செத்துருவான். ஐயோ, மிஸ் ஆயிட்டானே, மிஸ் ஆயிட்டானே. தெரிய ஒரு 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 பக்கமா ஓட்டுடா. ஒருத்தங்க கழிப்பா. இந்த அடுத்து இவன், இந்த இவன் அடுத்து, அதுக்கப்புறம் வண்டி. ரொம்ப ஃபாஸ்டா போறாங்கப்பா. ஆஹா ஆஹா ஆஹா, என்னடா வண்டி இப்படி போகுது? ஏய், மண்ணு வழுக்குதுப்பா. ஓ, படலையா மேல? போச்சு, முடிஞ்சுடா. இன்னும் ஒண்ணுதான் இருக்கு. இந்த பாரு, என்னமோ ஓடுது. என்னடா அது ஓடுது? ஆடா? ஆடு தான்ப்பா, ஆடு ஓடுது. என்னடா இது, குட்டி குட்டியா ஓடுது. என்ன தெரியல என்ன போடுமா? நீ நீ அதான் சொல்றல்ல, கார் ஓட்டுறது எப்படிலாம் கெடுத்து விடணுமோ அதெல்லாம் பண்ணு. நான் அதை பார்ப்பேன். எங்கயாவது சவுது, எங்கயா சாத்த போறேன். இவங்களை எப்படி கொல்றது? இவங்க உள்ள உட்கார்ந்து இருக்கானுங்களே. பாப்போ எங்க போறானு. அப்ப காரு டயரை பஞ்சர் ஆக்கி விட்டுரு. அது மேல அவனுங்களே பெட்ரோல் தின்ட்டு ஓடிடுவானுங்கன்னு நினைக்கிறேன். எங்க போறான் பாப்போ. ஃபாஸ்டா போறானேப்பா. ஐயோ, உடமாட்டான் போல இருக்கு. அதுக்குள்ள இறங்கியிருப்பேன். திரும்பி பஸ்ல இருந்து வந்திருக்கும். திரும்பியும் முதல்ல இருந்தா இங்க ஓடுறான். இறங்கி ஓடுறீங்களா? ஓ, அங்க இருக்குதா?
இந்த பைத்தியத்தை பார்த்தா எனக்கு பிடிக்கல, ஆனால் வேற வழி இல்லையே, செத்துட்டோம்னா நம்மள திரும்பி விளாடணும். ஆஹா, 96. இனி எத்தனை பேர் இருக்காங்க? மேப்பில் தான் தெரியும். சாவு ஓடுறான் போ, ஒருத்தவன் அச்சோ. இன்னும் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. நம்மக்கிட்ட தான் ஓடியாடுறான்ப்பா. ஆ, இன்னொருத்தவன் அந்த பக்கம் ஓடிட்டான். இன்னொருத்தவன் எங்கே காணாமல் போயிட்டான், அங்கே இருக்கான் லாஸ்டில். வரல, லாஸ்ட்ல இங்கே இருக்கான். வரமாட்டான் போல, நம்ம தான் போகணும் போல இருக்கு. ஆ, போ போ போ, நேரா போகணும். முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போச்சா? இன்னும் ஒருத்தர் வரான்ப்பா, அதோ கார்ல வரான் பாரு. என்னடா போயிடுச்சு காரு. ஆஹா, ஐயோ எரியுதுப்பா காரு. நான் தான் நினைக்கிறேன்ப்பா இருப்பானாப்பா. அப்படியா? டேய், ஒரு கார்ல எத்தனை பேர் உட்காந்தீங்க? இது அவங்க ஏரியாப்பா. ஓ, இன்னும் இருக்கானுங்களா இங்க? தைரியம் தான்ப்பா இவருக்கு. யாரா சொல்றாங்கடா? யாரு அவன் தெரிய? ஐயோ சொல்றாப்பா, எங்க இருக்கான்? அவ்வளவு தூரம் இருக்கானா? ரொம்ப தூரமா? ஏய், எங்கடா? இங்க இருந்து கொண்டுடுவியா? எங்க இருந்து அடிக்கிறான எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே தெரியலப்பா எனக்கும். நேரா போ, நேரா போ. ஒயிட் கலர்ல ஒண்ணு இருக்கு, அதுவா? ஆ, அதோ நிக்கிறான்ப்பா. கிட்ட வந்துட்டோம், கிட்ட வந்துட்டப்பா, கிட்ட வந்துட்டா. திரும்பி நான் நிக்கிறானுங்க பாரு. எங்க? எங்கடா இருக்க? அது மூணு பேர் நிக்கிறானுங்க ஒரே இடத்துல. இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். இங்க தான் ஏன்டா புல்லட்ட வேஸ்ட் பண்ற? அவன் கிட்ட தான் போய் அடியா. ஆ, வரான் போ, ஒருத்தவன் கிட்ட வரான்ப்பா. நீ வந்துட்டான், வந்துட்டான். அப்படி இல்லை, உனக்கு பின்னாடி இருக்கான். அவன் சொன்னா உனக்கு பின்னாடி இருக்கான்னு. டிராவல்ஸ் எடுத்துட்டாரா? எனக்கு தெரியல சுத்தமா, மேப்பே தெரிய மாட்டேங்குது. எதுல இருந்து கொண்டு வர போறீங்களா? சுத்தமா எங்க இருக்காங்க எதுவுமே தெரிய மாட்டேங்குது. மேப் தெரியாதனால நீ தான் சொல்லியானம். ஏன் மறைச்சிருக்கு? ஆமா, அமோகம், அற்புதம். இருப்பா, சரி நான் இப்போ கரெக்டாக சொல்கிறேன். நேராக ஒருத்தன் இருக்கான்ப்பா. ஆ, சுட்டுற அவனை. எனக்கே தெரியுது அவன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒருத்தன் இருக்கான் ரொம்ப தூரத்தில். ஏய், ரெண்டு பேர் இருக்கான். மூணு பேர், மூணு பேர் இருக்கானுங்கப்பா மொத்தம். ரெண்டு பேர் வரானுங்க. இதை ஓடுறானுங்க பாரு ரெண்டு பேரும். அதை போகிறான் பாரு, போயிட்டானே. ஆஹா, இங்கே இல்லை, இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டு அடி. இங்கே தான் வரானுங்கப்பா, இங்கே தான் வரான், இங்கே தான் வரான். ரெடியாரு வந்துட்டான், அதை வரம்ப. இங்கே இருக்கான், இதை வரான்ப்பா. இங்கே தான் வரானுங்க ரெண்டு பேர். ஆ, ஒருத்தந்தான் வரான், ஒருத்தந்தான் வரான். தவட்டா, கிட்ட வந்துட்டான்டா. அவ்வளோதான், மீதியை காணும். இன்னொருத்தன் வரானா? வெயிட் பண்ணிடுவோம். காணும். ஏ, ஜானிக்கு நான் வான் பண்ணேன், உங்களுக்கும் அதான் பண்ண போகிறேன். காணும், யாரையுமே காணும். வேற இடத்துக்கு போ. ஆ, வரான், வரான்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு. சுடுடியா? ஏய், ஏஞ்சி நிற்கிறான். சாவலையாடா நீ? இன்னும் சுட்டு, சுத்துட்டானா?
பண்ற ஐயா இது மேல ஏறிக்க ஓ கருத்து போ வண்டி தெய்வம் தான்ப்பா ஃபர்ஸ்ட் சுற்றும் இறங்கிட்டா இறங்கிட்டா யாரையும் காணோம் சுடுறானுங்களா ரெண்டு பேர் இருக்கானுங்க எங்க அடிக்கான் எங்க தூரமா நிக்கிறானுங்க இங்க யாருமே இல்ல உனக்கு பின்னாடி முன்னாடி தான் நிக்கிறானுங்க ஐயோ கிட்ட போயிட்டே சுற்றுப்பா இருக்கான் பார் இந்த அவர் பைத்திய நிக்குது பார் எந்திரிக்க மாட்டானே தெரிய வரானுங்கப்பா கிட்ட வரானுங்கப்பா ஒருத்த வந்துட்டான் கிட்ட இந்த சைட்ல பாரு எங்க எங்க பண்ணி இப்படி சுத்து சுத்து சுத்துறா எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குதுரா இதா பாரு இவனதான் சொன்னேன் ஆ ரெண்டு பேரு காளியா ஆமாம்பா நீ ஒருத்தா இருக்காண்டா ஏய் ரெண்டு பேர் ஒருத்த கிட்ட வந்துட்டா திரும்பிடா உன் பின்னாடி தான் வரான்னு நினைக்கிறேன் இல்லையா எங்கடா காணாம போயிட்டானுங்க இந்த முன்னாடி வரானா தூதோ போறான் பார்ப்பா எங்க போயிட்டான் போயிட்டான் பைக்கு மட்டும் போதா நீ கிட்ட வந்துட்டான்பா ரெண்டு பேர் இருக்கானுங்க ஓ பைக்கில் வரீங்களாடா அதான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக வரீங்களா நீ யாரா சொல்றது எங்க இருக்கான்னு தெரியாம போச்சு ரொம்ப கஷ்டமா இருக்குதுடா ஐயோ இப்போ தெரிஞ்சிருச்சு யார் எங்க இருக்காங்கன்னு முடிச்சலாம் முடிச்சலாம் ரெண்டு வாட்டி செத்தாதான்பா தெரியும் நினைக்கிறேன் திரும்பா அந்த பக்கம் போது பெறா முன்னாடியே போயிடலாம் முன்னாடி இறங்கி போய் என்னடா யாரா சுடுறாங்களா உனைய டேய் உட்காரா நீ கிட்ட வரானுங்கப்பா இப்ப கிட்ட வரானுங்க வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு நல்லா கிட்ட வரானுங்க என் காணோம் அது ரொம்ப கிட்ட வந்துட்டானுங்களே எங்கேயிருந்து தூ வரப்பா எனக்கு இங்க இல்ல அந்த பக்கம்
நாங்க இன்னும் ஒரு அடிக்குது பாரு அவன் தான் நினைக்கிறேன். சோ சாவு மாட்டானுங்களே சீக்கிரம். ஐயோ நாலு பேர் இருக்காங்கப்பா. நாலு பேர் ரா. எங்க இருக்காங்க? உனக்கு முன்னாடிதான் அப்படி முன்னாடி திரும்பணும் இல்ல அங்கதான் இருக்காங்க நாலு பேர் இருக்காங்க காணாம் போயிட்டானுங்களா காணாம் பா போயிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் எங்க இருக்கானுங்கன்னு தெரியலடா அப்பப்ப சைடுல எல்லாம் திரும்பி பாடுறான் ஆ வரதா வரான் பா ரெண்டு பேர் மூணு பேர் ஏ ஒருத்தன் கிட்ட வரான் பா ட்ரை பண்றான் என்ன செய்யணும் வரான் எனக்கு ஹெல்த் எவ்வளவு இருக்குனே தெரியல இந்த வரான் பாரு ஒருத்தன் பைக் ரெண்டு பேர் வரானுங்க பைக்ல ஆ இன்னொருத்தன் வரான் பாரு முடிஞ்சுதான் இன்னும் ஒருத்தன் இருக்கான் ரெண்டு பேர் இருக்கானுங்கப்பா ஒருத்தன் கொஞ்சம் கிட்ட வரான் மூணு பேர் இருக்கீங்களாடா எப்படி வருவான் வெயிட் பண்ணுவோமா இருக்கான்ல இல்லையா போயிட்டான் தெரியுதா இல்ல இல்ல தெரியுதுப்பா இல்ல இல்லையா சைடுல எங்க இருக்கான் வேற வழியா போறியா இருக்கா போ ஒருத்தவன் பாத்துட்டியா எங்க கிட்ட இருக்கான்டா ரெண்டு பேர் ரெண்டு பேர் அங்கதான் இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன் போ இன்னும் கொஞ்சம் முன்னாடி போ பாரு காணும் பரானுங்கப்பா எத்தனை பேர் நாலு பேருப்பா மூணு பேரும் லாஸ்ட்ல நிக்கிறாங்க ஒருத்தன் மட்டும் கிட்ட இருக்கான் காணோம் ஐயோ இதுலயே போயிடும் போல இருக்கடா டைம் நான் கிட்ட வந்துட்டேன் வரான் பா ஒருத்தவன் உன்னை போட்டு பின்னாடி அடிக்கிறான்டா குடிடா ஐயோ நீதானடா அது அடப்பா சூப்பர் உன்னை வச்சிட்டு நீ நான் அத சொன்னேனடா பின்னாடி ஒருத்த வந்துட்டானு ஐயோ இவர் கண்ணா பின்னாடி அடி வந்துச்சுல முடிஞ்சதா இவன் ரெண்டு பேரும் எதுக்குடா கூப்பிட்டுரு அந்த ரெண்டு ஐயோ காருக்குள்ளேயே உட்காந்துக்கிறானுங்க முடிஞ்சிச்சா முடிஞ்சு நினைக்கிறேன் ஏன்னா ரெண்டு பேரும் உள்ள வராம என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அவ்வளவுதானப்பா வழி வந்துருச்சா வந்துச்சு வந்துச்சு எங்க அப்பா ஜஸ்ட் மிஸ் செத்துருக்கணும்ல சூப்பர் பின்னாடி வந்தவனே தெரியாம வந்துட்டாங்க பின்னாடி வரப்பா அன்னைக்கு அப்புறம் சொல்ற நான் ஒரு பைத்தியம் இறங்கிடுச்சு போல இருக்கு அவன் அவனை வந்து ஏதோ பாம் எடுத்துட்டு வான்னு அனுப்பி விட்டான் ஓ எனக்கு சைனீஸ் கான்டாக்ட்ல இருக்கு அவனை வந்து அந்த இன்ன இடத்துல மீட் பண்ணலாம் ஓ ஏதோ ஒரு குரூப் இருக்கா எங்கடா சரி போ போ நேரா போ நேரா போ நேரா திரும்ப எங்க போற நீ தான் அடிச்சு நான் நேரா போன்னு சொல்லிட்டேன்ன ஆ வந்துருச்சு போ ஐயோ மானுடா ஜாலியா அடிச்சு விட்டேன் பாவி வந்துட்டோம் வந்துட்டோம் அதாவது இந்த போ கொன்னல்ல ஒருத்தன் ஜானினு அவனோட குரூப்ஸ் தான் போ அடிச்சோம் ஆஹா இது யாரு அப்பா இவனுங்களை அடிக்கிறதுக்கே இவ்வளோ நேரம் ஆகுது ஆச்சு
இங்க பாரு. என்னாச்சு? இது என்ன வேணா? அதான் அந்த வேன் மாதிரி வீடு இருக்கும்ல அது ஓஹோ, இடிச்சு தள்ளிவிட்டாரு. வீட்டை காலி பண்ணிட்டீங்களா? என்ன பிரச்சனை டிரைவர்? அதான் பிசினஸ்ல இருந்து உன தள்ளிட்டேன். நினைக்கிறியா? யோசிச்சு பாரு. ஏன்டா இப்படி குண்டு வேஸ்ட் பண்ற? பயப்படுறான் பாவன். என்ன ஆகுது? ஒன்றுவா வரமாட்டேங்குது. சூட வரலையா? வரல. அவனோட வீட்டை இப்படி பண்ணி வச்சிட்டிய? அவ்வளோதான் நினைக்கிறேன். அதான் அவனுக்கு அது மெசேஜ் புரிஞ்சு, அவன் மிரட்டிட்டார் பிடிச்சி. இங்கேருந்து போகலாம். பின்னாடி போகுது. ஓ, ரான்ஸோட பிளேஸ்க்கு போகணுமா? லைட் எரியுதாடா? ஆ, எரியுது எரியுது. அதான் நான் இதான் சொ நான் இதான் சொல்லி நடக்க போகுதுன்னா அது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதாவது இது நாளைக்கு, இன்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை, ஆனால் நடக்கும் அப்படிங்கிறது. பயங்கரமான டென்ஷன் பார்ட்டி. தெரியுது பார்த்தாலே. போங்கடா போங்கடா, பேச்ச குறைங்கடா, முடியலடா. ஓ, பிராடா. ஏ, அவன் உயிரோடு இருக்கானாப்பா? ஸ்டார்டிங்ல ஒருத்தன் மூணு பேர் தப்பிச்சோல, டிரைவர், மைக்கிள், அதுக்கப்புறம் இன்னொருத்தன் கூட சுடுவாங்கனால. ஆமா, அவன் பொழைச்சிட்டானா? அவன் ஜெயில புடிச்சு போட்டாங்களா? மைக்கிள் வந்து தப்பிச்சு வெளியில இருக்காரு. இந்த விஷயம் இவனுக்கு எப்பறா தெரியுது? அதான் இவன் பேசியிருக்கானா? அவன் சொல்லிட்டு இருக்கான். அதான் அவர் என்ன நினைச்சுக்கிட்டா, மைக்கேல் செத்து போய் புதைக்கிற மாதிரிலாம் பண்ணிட்டாங்கல்ல, அவர் என்ன நினைச்சுட்டா செத்து போயிட்டா மைக்கேல் நினைச்சுக்கிட்டாரு. ஆனா மைக்கேல் பிளான் பண்ணி தப்பிச்சிட்டாரு. பார்த்தா ஃப்ரெண்டு அவன் ஜெயிலில் இருக்கானாமா, சாவல் அவன். ஆனால் செத்து போயிட்டான் போல இருக்கு நினைச்சேன். வந்துட்டோம் வந்துட்டோமா? ஓ, காரை விட்டு இறங்கு, நான் யோசிக்கணும். தனிமை ஓடு. ஏன்டா இப்படி திட்டுறான்? அப்படி தான். இது டிரைவரோட சேஃப். அதாவது இதான் ஒரு வீடு, சூப்பரா இருக்குல்ல. மைக்கேல் வீடு எப்படி இருக்கு, இவர் வீடு எப்படி இருக்கு. இது அவரோட காரு, இது அவர் படுக்கை, இது அவர் ட்ரெஸ், டிவி. இதெல்லாம் இங்க ஏதாவது ஏதாவது டிவி ஏதாவது இந்த பேர் என்ன அல்கஹால் எல்லாமே இது பண்ணிக்கலாம். டைம் எவ்வளோ போயிருக்கு? மிஷின் பாஸ்ட் பாருக்கு. அப்போ ஒரு மிஷின் போ. என்னடா வந்த உடனே கிளம்பிட்டேன்.
ஓ டாட்டூ போ டாட்டூ போடுற கடையும் திறந்துருச்சாம்ப்பா. ஆ இவன் கால் பண்ணுறான். அதான் உனக்கு உனக்கு தெரியல எனக்கு இதெல்லாம் பிடிக்காதுன்னு. அப்போ சீக்கிரமே சொல்லு. அதான் அந்த சைனீஸ் காய் நான் செட்டப் பண்ணனே, அதாவது பிஸ்னஸ்க்காக. ஓ அந்த விஷயத்த ஃபோன்லயா சொல்லுவ? என்ன பிரச்சனை? அதாவது இந்த கொக்கைன் அந்த மாதிரி, அதாவது கன்னு அந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம் நினைக்கிறாரு இவர். ட்ராவல் வந்து போதரா என்ன இந்த கத்து கத்துறா இருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ மோசமான ஆளா இருப்பான் போல இருக்கு. சீ இவன் நல்லவனா கெட்டவனா அது தெரியாது. கொஞ்சம் நல்லவன் கொஞ்சம் கெட்டவன் விளையாட வேண்டியதா இருக்கு, வேற வழி இல்ல. அந்த சைனீஸ் இது இப்போ மீட் பண்ண போறான் சைனீஸ் காய. இவன் தான் அந்த ராண் தான் செட்டப் பண்ணியிருக்கான். ஒரு குரூப் ஒரு இது வச்சிருக்காங்களா, அது பேர் என்ன, இந்த கொக்கைனு இந்த மாதிரி இது தயாரிச்சிட்டு இருக்காங்களா ஒரு ஃபேக்டரி மாதிரி, அவங்கள பிடிக்கிற மாதிரி இவர் பிளான் பண்ணிட்டு இருக்காரு. இவர் பெரிய பிஸ்னஸ், அதாவது இவரோட பேர்ல பிஸ்னஸ் இது வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கன்னு கொக்கைனு அந்த மாதிரி இவரோட ஆசை அப்படி. வந்துட்டான் நினைக்கிறேன். இதுக்குள்ளதான் காட்டுது. யாரா ஏண்டா வந்த உடனே அடி? ஐயோ இவன் போராடலாம் இப்படிதான் இருக்குமாடா. ஓ நீ இன்னும் பேன் பேன் பண்ணி தான் இருக்க, அதாவது இந்த இந்த இடத்துக்கு அதாவது உள்ள வரக்கூடாதுன்னு பேன்ல தான் இருக்க. அதான் யார் ஜெயிக்கிறாங்களோ. ஆஹா இவன் ஜெயிச்சிட்டான், அப்ப இவனை பேன் பண்ணு. அவனை பேன் பண்ண முடியாது, அவன் என் ஹஸ்பண்ட் தான். அதான் உன் ஹஸ்பண்டை நான் தானே காப்பாத்தினேன், அதனால எனக்கு ஒரு சரக்கு கொடு, எனக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. அதான் இதுக்கப்புறம் என் கடைகளில் வந்து அதாவது டெத் பாடி யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு வேலை பார்க்க மாட்டேன். ஆ வந்துட்டான் நினைக்கிறேன்ப்பா. ஆ மிஸ்டர் சாங் வந்து மீட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஓ நான் இவர் தான் சாங்கு, மிஸ்டர் சாங் என்ன கிறுக்கமாக இருக்கு, சரக்கு இருக்க அடிச்சிட்டானா நினைக்கிறேன். ரூஸ் மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றான்? ஓ அவனோட டிரான்ஸ்லேட்டர் அவன், அது சைனீஸ்ல, அவங்களுக்கு சைனீஸ் தான் தெரியும். ஓ ஹின் அவன் சைனீஸ்ல பேசுறான். திரு திருன்னு முடிக்க. ஓ உன இந்த லைஃப் இன்வேட் அந்த ஆப்ல உன ஆட் பண்றேன். அதான் என்னோட லைஃப்ல இதான் பெஸ்டா இருக்கு. என்ன பிரச்சனை உனக்கு? கத்து கத்து கத்துறான்டா. சாய் மிதிக்கிறான் பார். ஏன் சைனாக்காரன்ப்பா? ஐயோ கோபப்பட்டு போயிட்டாப்பா. ஓ போ போடு, நான் கிஞ்சிறேன். ஆ நீ போனா அவங்க அப்பா என்ன கொண்டுருவாங்க. அதாவது டிராவல் பிலிப்ஸ் கார்பரேஷன் அது உண்மையான பிஸ்னஸ் தானே, நாங்கள் கண்டிப்பாக பணம் கொடுப்போம், நம்ம ஒரு பார்ட்னராக இருக்கலாம், ஒரு பெரிய பணி இது பண்ணலாம். ஓ அப்பா அந்த ஆப்ரேஷன் உனக்கு காட்டுறேன். ஓ உனக்கு கூட்டு போகிறோம். இந்த பைத்தியமும் இருக்கா? ஓ இந்த மெத் லேபுக்கு கூட்டு போகிறோம் நம்ம, அதாவது இந்த கொக்கைன் இது தயாரிக்கிற இடத்துக்கு. ஓ அந்த கிச்சனப்பா. ஓ இவன் தான்ப்பா அந்த இது தயாரிக்கிறான் கொக்கைன் இதெல்லாம். ஓ அதான் செஃப்னு போட்டு வச்சிருக்கான் அவனை. அவனுக்கு அப்படி இன்ஃபார்ம் பண்றான், பிசினஸ் ஆரம்பிக்கல அப்படின்றான். பயமா இருக்கு எனக்கே அவன் பேசுறதை பார்த்தாலே. ஆமாப்பா இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணும்போது, ஹலோ தம்பி எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசினா அளவா இருக்கும். கரடு மரடா இருந்தாதான் தெரியும். அப்பதான் எல்லாரும் பயப்படுவாங்கல்ல. அவர் பண்ற தொழில் அப்படி. ஏண்டா நான் மேப் பார்த்துட்டே விட்டேன். அது ஏன் தப்பு இல்ல, நீ உள்ள வந்துட்ட. ஆ வந்துட்ட வந்துட்ட. ஓ என்னப்பா கடையா க்ளோஸ் ஆயிருக்குப்பா? இல்ல இல்ல
பிஹேவ் பண்ண ஒழுங்கா, நம்மளோட கெஸ்ட் இவங்க. அங்க போயிரு பைத்தியத்தை, அவன் கட்டி பிடிச்சிட்டு இருக்கான். யாருன்னு தெரியல இந்த பைத்தியம். சரக்கு இது, தண்ணி அடிச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியல. ஓ, எங்க ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி பாரு, அடைச்சு போட்டாரு. நீ அதுக்குள்ளே இரு, நான் இதுக்குள்ளேயே போ. அட பைத்தியங்களா, ஐஸ்ன் போட்டிருக்கு. ஆமா, ஓ ஏதோ பிரச்சனை போல இருக்கு, அதனால ஒளிய சொல்லிட்டான்ப்பா இப்போதைக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆஹா, யாரோ வந்துட்டாங்க போல இருக்கு. ஆமாப்பா, கூட்டமா வராங்க, கொல்றது தானா? அதான ஒன்னு ரெண்டு இடத்துல பிரச்சனை பண்ணி வச்சா பரவாயில்ல, ஊரையே அம்பு இழுத்தா இப்படித்தாண்டா வரும். பயங்கரமா சண்டை போடுறாருல. ஆமா, அப்போ போலீஸ் இவர் மட்டும் செத்துட்டான, வெடிச்சு போச்சுப்பா. இன்னும் இருக்கானுங்க, ரெண்டு மூணு பேர் இருக்கானுங்க. முடிஞ்சு போச்சா? ஒருத்தன் ரெண்டு பேர் இருக்காங்கப்பா. மூணு பேரா? நாலு பேராடா? அடப்பாவீங்களாடா, ஒவ்வொருத்தனா எந்திரிக்கிறீங்க. ஐயோ சொல்றான்ப்பா, தண்ணிக்கிறான் பேர். ஒருத்தன் லாஸ்ட், இங்க சாவல. எங்கடா இருக்கீங்க? அவர்தான் லாஸ்டா இருக்காம. இன்னொரு கார் வருது. இங்க இல்லையா? இங்கதான். ஐயோ இங்கதானா வருது? ஐயோ, இவனுங்களை வேற கொள்ளணுமா? எங்கடா காரை காணோம்? எங்கடா? ஓ, செஃப்ப ஃபாலோ பண்ணுமா? அவுட் சைடா? எங்கடா இருக்க நீ? என்னடா நடக்குது? முடிஞ்சுதாடா? இப்படி சண்டை போட்டு அடிச்சுக்கிட்டு சாவறீங்களா? வந்துட்டான்ப்பா ஒருத்தன். ஆமாப்பா, எங்கடா ஓடுற? எங்க போனே தெரியல. ஆளைய காணோம், எங்க போனான்? அவன் எங்க போனான்டா? ஐயோ, விட்டுட்டு போயிட்டான்ப்பா. திரும்பி பாரு. ஆஹா, வழி தெரியல எனக்கு. நிறைய பேர் வராங்க பா, திரும்பி பா. எங்கடா போற? கீழே தான் இருக்கான். நீங்க நிறைய பேர் இருக்காங்க சொல்றதுக்கு வெயிட்டிங். ஆ, வருசலா வந்துட்டாங்க எல்லாரும். எங்க இப்ப இருக்காங்க? அவங்க ப்ளூ கலர் எங்க இருக்கு உனக்கு தெரியுதா இல்லையா? காணவே ஒண்ணுத்தையுமே. அட பாத்த, ஃபெயில்ட் ஆயிரும்பா. எனக்கு மேப் தெரியலனா கஷ்டம். இத பாருப்பா, இந்த சைடு உள்ளத எனக்கு சுத்தமா தெரியல. அதான் கேக்குறேன், குட்டியா இருக்குல்ல, தெரியுதா? தெரியல ஒண்ணுமே. குட்டி ஒன்று இருக்கு, என்னத்தான் பாத்து சொல்றது? ஆ, இங்கதான் போய் அடிக்கணுமா? ஐயோ, வருசலா வரானுங்களே எல்லாரும். எத்தனை பேர் இருக்கானு? சாவே மாட்டானுங்க. செத்தரா காரு. ஆ, இன்னொரு. ஏய், யாரோ ஒருத்தன் உனக்கு பின்னாடி இந்த பக்கம் இருக்காம்பா. இந்த பக்கம் பாரு, யார் தூக்கி போட்டது? ஆ, ரெண்டு பேர் இருக்கானுங்க. சாவ். ஆ, கார் வருது. இதுதானா? ஓகே ஓகே. ஐயோ, வந்த காராடாது. சாவ் போச்சு. இன்னும் ஒருத்தன், ரெண்டு பேர் இருக்காங்க. ஒருத்தன் தான் கிட்ட இருக்கான். அவன் வரான்ப்பா. ஒருத்தவன் காரு, எங்க வரான்? அந்த கார்ல வரான் பாரு. முடிஞ்சிச்சு நினைக்கிறேன்.
கொஞ்சமா மெதுவா ஓடு சுங்கி. ஆமா ஓடுறான், விட்டுட்டு விட்டுட்டு ஓடிடுறான். இருடா இருடா, வரண்டா வரண்டா வரண்டா. நல்ல ரத்தம் எனக்கு கொஞ்சம். என்னாச்சு ஐயோ, இத்தனை பேர் வரீங்க? வரான் போறான், ரெண்டு பேர் இருக்கானுங்க. இன்னும் மூணு பேரா? ஆஹா, என்னது கார் வந்துகிட்டே இருக்கு. நமக்கு இல்லல, ஓடி இருங்கடா, கொன்னு போடுவேன் கொலகாரன். காசா கிடக்குது. இவர் நிறைய காசு வச்சிருக்காருப்பா. அறிவுரா வந்துட்டானோப்பா. ஆமா வந்துட்டீங்களாடா. குளிர்தா போலாம் போலாம். அந்த செத்து போன பாடியெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம கான்ட்ராக்ட் சைன் பண்ணலாம். பயந்துட்டு ஓடிட்டாங்களா? ஆமா, எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இப்படி ஒரு ஆளான்னு. ஓகே, டைம் ஆயிடுச்சா? சரி, டிரைவர் வேட்டையை ஆரம்பிச்சிட்டாரு. இதுவும் வெறித்தனமா இருக்கும் சண்டை. பார்த்தாலே பயமா இருக்கா. ஆமா பயங்கரமா தான் இருக்கும் ஒண்ணுமும். சரி ஓகே, இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த ப்ரீமியர்ல கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? லைவ்ல பா ப்ரீமியர். அப்புறம் ப்ரீமியர் வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஏன்னா லேட் ஆயிடுச்சு, லேட் டைம்ல போட்டிருக்கோம். சரி ஓகே. ரிப்புகள் பல இருந்திருக்கும், கண்டுக்காதீங்க. ரிப்பு அவ்வளோலாம் அவ்வளோப்பா, ரெண்டோ மூணோ தான் பாச்சு, அவ்வளோதான்ப்பா. சரி ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? நம்ம இப்படி லைவ் முடிச்சிருப்போம், ஏன்னா நைட்டு தான் போடுவேன். அப்போது அடுத்த நாள் நம்ம அடுத்த நாள் ப்ரீமியரில் சந்திக்கலாம். அடுத்த நாள் ப்ரீமியர்னு சொல்ல முடியாது, அடுத்த நாள் லைவில் சந்திக்கலாம். ஓகேவா? எல்லாருக்கும் பாய்.